ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாங்கர் ரசிகலாம் இன்னைக்கு மசாலா இட்லி தான் பண்ண போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்புகிறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும் ஈஸி தான் இது செய்ய மினி இட்லி தட்டில் வந்து இட்லி மாவு ஊற்றி சின்ன சின்ன இட்லியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இட்லி தட்டில் இரியா இருக்காதவங்களுக்கு பெரிய இட்லி தட்டில் கூட ஊற்றி நம்ம கட் பண்ணி இதே மசாலா இட்லியை வந்து நம்ம செய்யலாம் நான் ஒரு பவுல் வந்து இட்லி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள மசாலா பொருளை வச்சு இந்த மசாலா இட்லி செஞ்சிடலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து பொரிய வைக்கிறேன் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுறேன் வெங்காயத்தோட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கணும் இதில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் இல்லாதவங்க தக்காளியை கூட அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஜீரகம் சேர்க்குறேன் ஜீரகம் சேர்த்தோடனே நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் மசாலா தூள் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன் நமக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக மேங்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடுறேன் இப்போ வேக வச்சா இந்த ஒரு ஒரு பவுல் மினி இட்லியை வந்து அதோட சேர்க்குறேன் சேர்த்துட்டு மசாலா பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் என்ன அதிகமாக வேணும்னா சில்லி பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலே வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ரொம்ப விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச இட்லினால சாதாரணமாக விட்டாலே போதும் கிளறிட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை வந்து மேலே தூவிடலாம் நமக்கு வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைல் மசாலா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தர்றேன் பாருங்கள் வீடியோ முதன் முதலே பார்க்குறவங்க வாங்குறோசு கிளாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸும்ல வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்